हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्बर दीपावली रेसिपीस रोम्बवे स्पेशल आना चेट्टिनाडु तेन कुड़ल मुरुक्कु करेक्टान मेशरमेंटोड रोम्ब ईजीया एप्पडी सेय्यरदुंगरद पाक्कलाम फ्रेंड्स एल्ला मेशरमेंटलैयुम सोल्लिरुक्केन वीडियोवा स्किप पण्णाम पारुंग कप मेशरमेंटलैयुम सोल्लिरुक्केन ग्राम कणक्कलैयुम सोल्लिरुक्केन फ्रेंड्स वांग एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम फर्स्ट இந்த மாதிரி உலக்கு எல்லார் வீட்லயுமே இருக்கும் இந்த உலக்கு இல்ல மெஷரிங் கப் தான் இருக்குனாலும் பரவாயில்ல फ्रेंड्स மெஷரிங் கப்ல ஒரு கப் பழவுங்கறதும் இந்த உலக்கு ஒரே அளவு தான் எதில வேணால எடுத்துக்கலாம் இதுல 4 கப் பழவு பச்சரிசி எடுத்துக்கேன் பச்சரிசி மாவு பச்சரிசியா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சாதா பச்சரிசி தான் எடுத்துக்கேன் 4 கப் பழவு பச்சரிசிக்கு 1 கப் பழவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும் फ्रेंड्स உளுந்தம்பருப்பு நல்ல குவாலிட்டியான உளுந்தம்பருப்பா வாங்கிக்கங்க फ्रेंड्स இப்ப பாருங்க 1 கப் பழவு எடுத்தாச்சு இத கிச்சன் ஸ்கேல்ல வச்சு weight எவ்வளவு இருக்குன்னு பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் இந்த பவுலோட weight பாத்துக்குவோம் 120 கிராம் இருக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த உளுந்த சேர்த்துக்குவோம் 448 கிராம் இருக்கு 120 கிராம் போக 330 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இருக்கு நீங்க 300 ல இருந்து 400 கிராம் அளவுக்கு இந்த அளவு அரிசிக்கு சேக்கலாம் இப்போ அரிசி எவ்வளவு இருக்குன்னு பாத்துறலாம் இந்த பவுல் 130 கிராம் இருக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்குவோம் அரிசி 800 கிராம் அளவு இருக்கு फ्रेंड्स இதில இருந்து நீங்க அதிகமா போடணும்னா இதுக்கு ஏத்த மாதிரி கணக்கு பண்ணிக்கங்க 800 கிராம் அரிசிக்கு 300 கிராம் உளுந்துங்கிறது கரெக்டா இருக்கும் நீங்க உளுந்தம்பருப்பு 300 ல இருந்து 400 கிராம் அளவு வரையும் சேர்த்துக்கலாம் फ्रेंड्स இப்போ அரிசியை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வெயில்ல ஒரு துணியை விரிச்சு காய வச்சிருக்கேன் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நல்ல வெயில் போடுது நல்ல காஞ்சோனே எடுத்துக்குவோம் அரிசியை கழுவணும்னு அவசியம் இல்ல फ्रेंड्स அத தடச்சிட்டு தான் எடுத்து வப்பாங்க முறுக்குக்கு நீங்க அப்படி கூட செஞ்சுக்கலாம் நான் நல்ல கழுவி காய வச்சிட்டேன் நல்ல காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்த வறுத்து எடுத்துக்குவோம் இந்த மாதிரி வாணலில போட்டு உளுந்த வறுத்துக்குவோம் உளுந்து செவந்தரக்கூடாது फ्रेंड्स फ्लेम लो फ्लेम வச்சுக்கங்க வாச வர்ற வரையும் வறுத்தா போதும் நீங்க எவ்வளவு உளுந்து எடுத்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்துக்கங்க அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் உளுந்து செவந்தரக்கூடாது கையில தொட்டு பார்த்தா சூடு பொறுக்க முடியாத அளவுக்கு இருந்தேனா அடுப்பு ஆஃப் பண்ணிரணும் உளுந்து வாசமும் நல்லா வந்துரும் இப்ப பாருங்க உளுந்து நல்லா வறுபட்டுச்சு சவக்கவும் இல்ல கையில தொட முடியல நல்லா சுடுது இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் உளுந்து ஆறணும்னா அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து அரைக்க கொடுத்துறலாம் फ्रेंड्स இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் நல்ல நைஸா அரைக்கணும் நீங்க எப்பவுமே முறுக்கு மாவு அரைக்கையில ஃபர்ஸ்டா கொடுத்து அரைச்சிடுங்க फ्रेंड्स அப்பதான் कलर चेंज आगाम अरच मवल रे उलक अल्व पेसेज मुरुक सुट कामिकें मुरुक करेक्टान मेशरमेंट पड़ी ग्राम कणकूम डिस्क्रिप्शन कुत्रें फ्रेंड्स डाउट पातको इंब मवे ना सली अदय आरमिकन இப்போ நல்லா சலிச்சாச்சு தேன் குழலுக்கு வேற எதுவுமே சேர்க்க கூடாது फ्रेंड्स உப்பும் தண்ணியும் தான் சேர்க்கணும் அதோட கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம் இல்ல நெய் கூட சேர்த்துக்கலாம் வேற எள்ளு சீரகம் ஓமம் இதெல்லாம் சேர்க்க கூடாது அது நார்மல் முறுக்குக்கு தான் சேர்க்கணும் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் வெண்ணெய் உப்பு வெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மாவுல கலந்து விட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை சாஃப்ட் டோவா பிசைஞ்சு எடுத்துக்குவோம்
ரொம்ப லூஸாவும் பிணைஞ்சிடக்கூடாது, ரொம்ப டைட்டாக பிசைஞ்சாலும் முறுக்கு குழல்ல இறங்காது. அதை பார்த்து கவனமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இந்த முறுக்கு மாவை வச்சு தேன் குழல், பச்சை தேன் குழல், தேங்காய்பால் முறுக்கு, நார்மல் முறுக்குன்னு எந்த வகை வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தேன் குழல் முறுக்கு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறணும், வெண்ணெய் மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ தேன் குழல் அச்சு எடுத்திருக்கேன், அதில் போட்டு முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கரண்டியில் ஆயில் தடவி வச்சுருக்கேன், அதில் இப்போ முறுக்கை பிழிஞ்சுக்குவோம். முறுக்கு பிழியிலே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வழுவழுன்னு எந்த வெடிப்பும் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். தேன் குழலுக்கு அச்சு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஹோல் நல்லா நான் காமிச்சதை விட ஒரு சுத்து பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் தேன் குழல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அழகாக சுற்றியாச்சு. இந்த மாதிரி கரண்டி இல்லைனாலும் இந்த மாதிரி பிளேட்டில் ஆயில் தடவி அதில் சுற்றி எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா இலை வச்சு அதில் சுற்றி அப்படியே பெரட்டி ஆயில் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கங்க. முறுக்கு சுத்தையில் கொஞ்சம் மேலே வச்சு நல்லா இழுத்து சுற்றுங்க, அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னுமே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும், நம்ம சுத்த சுத்த நல்லா பழகிடும். இப்போ ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். முறுக்கு சுடையில் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் முறுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஹீட்டில் இருக்கணும். இப்போ முறுக்கை நம்ம சேர்த்துக்குவோம். தட்டில் பிழிஞ்சதை இந்த மாதிரி கையில் எடுத்து சேர்த்துக்கலாம். முறுக்கு சுத்தையில் ஓரங்கள் பிரிஞ்சு வராமல் நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இப்போ இன்னொரு முறுக்கும் சேர்த்துக்கலாம், இடம் இருக்குது. நீங்கள் ஆயில் எந்தளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு மூணு நாலுன்னு சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். முறுக்கு ரொம்ப செவந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளையாக இருக்கையிலே எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை வடித்து விட்டு முறுக்கு எடுத்துக்குவோம். முறுக்கை இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலையும் பிழிஞ்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரண்டியில் பிழிஞ்சு விடுறதை விட இந்த முறுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எண்ணெயில் பிழிஞ்சு விடுறது நல்லா வட்டு வட்டாக ஷேப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நம்ம வீட்டுக்கு பிழிகிறதா இருந்தால் இந்த மாதிரி பிழிஞ்சுக்கரலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.